ஆவணியில போடுவோம், போட்டு மார்கள புடுங்குவோம். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல மாயாபுரம்ங்கற இடத்துல இருக்கோம். தம்பி ஜாயின் பண்ணிடுங்க அப்படியே. இன்ட்ரோ சொல்லிடலாமா? ஓகே, 3 2 1. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புளியங்காய் வந்து நிறைய இருக்கு இந்த இடத்துல. என்ன அப்படியே எடுத்து புளி செஞ்சிடலாமா? அப்படியே சாப்பிட வேண்டியது. அப்படியே சாப்பிடலாமா? ஓ, இது செங்கல் என்ன இதால பழுக்கல. கைஸ் பார்த்தீங்கன்னா, பனக்கிழங்கு இப்போ எப்படி எடுக்க போகிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்படி சைடாக தோண்டணும், நேராக தோண்டாமல் எடுத்து வெரி குட் ஃபார் ஹெல்த். பேர் சொல்லுவாங்க, போடுவோம், போட்டு மார்கள புடுங்குவோம். இது எப்படி உருவாகுது? பனங்காய போட்டு உள்ள வச்சு மூடி போட்டு மூடி மார்கள புடுங்குவோம். எத்தனை மாசம்? 4 மாசம் ஆயிடுமா? ஆவணி கரெக்டாசி செடி முதல்ல கிழங்கு வரும், அதுக்கப்புறம் செடி அங்க இருக்கு பாரு, சின்ன இலை விட்டுருக்கா. இதுதானே பனஞ்செடி? இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பனஞ்செடி. அப்படியே விட்டு அது பனஞ்செடியா மாதிரி அப்படியே பனை மரமா அவ்வளவு பெருசா வந்துடும். சக்கரவழி எது? இதா இதுவா? கணக்கு தெரியும் உங்களுக்கு? இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வந்து ஒரு அறிவியல் இது இருக்கு பாரு. பூ விட்டுருக்கு பாரு, அதாவது அதை வச்சுதான் கணக்கு பண்றாங்களாமா. இந்த பூ விட்டு இத்தனை நாள்னு ஒரு கணக்கு இருக்காமா? இதுல பாருடே
இதுல பாருங்க இந்த எங்கனக்குள்ள குத்தி பாரு இந்த வேர் கொஞ்சம் இதா தெரியுது தள்ளறாங்க வேரோட இது இந்த இடத்துல இந்த இடத்துல இங்க குத்திடுவா இல்லையே இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் சப்பு நிரங்குது இல்ல இல்ல நான் தள்ளிட்டு குத்தி பாரு ஓகேயா தாண்ட வேர் இறங்குது பூ விட்டா கீழ இருக்கு ம் வேற ஒண்ணுமே வேற விட்டு அது கிளங்கு போய் சித்திரவையாசில போகலாம் ஓகே ம் சரி சரமை இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவுட்டோர் garden மாதிரி வச்சிருக்காங்க இங்க பாருங்க பீர்க்கங்காய் வளருது இங்க ஒன்னு இருக்கு அங்க ஒரு பீர்க்கங்காய் இருக்கு கோழி சேவல் எல்லாம் வளக்குறாங்க இயற்கையோட இணைந்து வாழ்றாங்க பாத்தீங்கன்னா தெரியுது இந்த சைடு தான் நம்ம பணக்கலங்கள எடுத்தோம் காயே வெட்டறாங்க பணம் பலம் பணம் பலமா பணம் காயா நொங்கு நொங்குன்னா பணம் காய போடுது பழத்துல போடத்தான் இது பணம் காய போய் கிளங்கா இருக்கு நம்ம வீட்ல இருக்கு அந்த எட்டு போ நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் அதுதான் இது சூப்பரா இருக்கு ம் நல்லா பச்சையா அந்த நம்ம வந்து பணம் காய இதே வெட்டி கொடுப்பா எப்படி இருக்கும் டேஸ்ட் கேக் மாதிரியா இது நல்லா இருக்கு இந்த மட்டும் அத காடி நல்லா இருக்கு அது தோறு தோறு தண்ணி பட்டது இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கு தோறு தோறுன்னு இருக்கு வேற இது கொஞ்சம் கட்டியது இந்த இது எடுத்துட்டு அப்படியே சாப்பிடு இது நல்லா இருக்கு அந்த இது மாதிரி அக்கா கவினே சிரிக்க ஆரம்பிச்சான்டா மாப்புள இன்னி அவளதான் நீ நடக்கிறது வேறடா பாத்தீங்களா இது நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஐஸ் இது நம்ம கையில இருக்கு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு गाइस நல்ல கேக் மாதிரி இருக்கு நானே வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிடுறேன் ப்ளஸ் இந்த பணங்காய் மர இருக்குல அதுல இருந்து 70 பெனிஃபிட்ஸ் இருக்கான் 70 பொருள் நமக்கு கிடைக்குதா இது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன் பணம் மரத்துல அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பரதேசி ஷூட்டிங் ஸ்பாட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா அத்தர்வா வந்து வேண்டிகிட்ருப்பார் கடவுள்கிட்ட நான் உங்களுக்கு அந்த மெயின் வியூ காமிக்கிறேன் நான் இப்போ சைடில் இருக்கேன் இந்த ட்ரீவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ என்னென்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டே இது வந்து பேர் சொல்லாம மரம்னு இந்த ஊரில் கூப்பிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது இந்த ட்ரீயே அதனால தான் யார் யாரோ வந்து நல்லா டெஸ்ட்டில் எடுத்து பார்த்தாங்களாம் பட் இது வரைக்கும் என்ன ட்ரீனே கண்டுபிடிக்க முடியாது வேக்சின் மரம் எனக்கு தெரிஞ்சது சாஞ்ச மரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன மரம் தான் யாருக்கும் தெரியல